ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம ஒரு குரோஷேட் எப்படி போடுறது தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம ஏற்கனவே ஸ்லிப் நாட்னா என்னென்னு பார்த்தோம் செயின் ஸ்டிச்சை பற்றியும் பார்த்தோம் சிங்கிள் க்ரோஷீட்டும் பார்த்தோம் இப்போ டபுள் க்ரோஷீட் எப்படி போடுறது பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த ஹூக்கை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க இதை கவுண்ட் பண்ணக்கூடாது இங்கேருந்து தேர்ட் செயினில் தான் போட போகிறோம் ஒன் டூ த்ரீ இந்த செயினில் நம்ம ஊசி மேலே நூல் சுற்றிக்கிட்டு இந்த மூணாவது செயின் நடுவில் இந்த லூப்புக்குள்ளே இந்த ஹூக்கை கொடுத்து எடுக்கிறோம் நம்ம டபுள் குரோஷேட்க்கு ரெண்டு லூப் எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு ரெண்டு லூப்புக்குள்ளே எடுக்கிறோம் எடுக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஹைட் வரும் இதாங்க டபுள் குரோஷெட் இன்னொரு முறை பண்ணுறேன் பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க யானோவை சக்தி செயின் இப்படி எடுக்கிறப்ப இந்த ஹோக்கில் மூணு லூப் இருக்குது ரெண்டு ரெண்டாக எடுக்கணும் திரும்பவும் பாருங்கள் ரெண்டு லூப் எடுத்துருக்கோம் திரும்பவும் ரெண்டு லூப் எடுக்கிறோம் இப்படிதாங்க டபுள் க்ரோஷட் இப்படி தான் நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன் ஏன் ஓவ என் செயின் பாருங்க இங்கே நமக்கு மூணு மூணு லூப் வருது இந்த ஹூக்கில் ரெண்டு ரெண்டாக எடுக்கிறோம் பாருங்கள் ரெண்டு செயின்லாம் வந்து எடுத்துகிட்டோம் திரும்பவும் ரெண்டு இப்படி பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஹைட் வரும் இதை நான் செய்து முடிக்கிறேன் பாருங்க இவ்வளோ நல்லா லெங்காக இருக்குது பாருங்கள் டபுள் க்ரோஷீட் எவ்வளோ நமக்கு டாப்பில் வந்து இந்த செயின் வீவியாக தாங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம சூப்பராக டபுள் க்ரோஷீட் எப்படி சிம்பிளாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதுதான் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறப்ப நம்ம ஷால்லாம் பண்ணணும் லெங்காக வரணுன்னா இதுதான் ரெஃபர் பண்ணணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷீட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்க டபுள் க்ரோஷெட் பார்த்தோம் இது ஹாஃப் டபுள் க்ரோஷேட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு செயின் போட்டு வச்சுருக்கேன் இதில் இந்த லூப்லேருந்து தேர்ட் செயின் செயினில் தாங்க போட போகிறோம் ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ணிக்கோங்க ஊசி மேலே நூல் போட்டுட்டு இந்த தேர்ட் செயினில் இந்த இந்த ஹோல்குள்ளே கொடுத்து எடுத்துட்டோம்னா நமக்கு த்ரீ லூப்ஸ் கிடைக்கும் இந்த த்ரீயும் அப்படியே கொடுத்து எடுத்துடணும் இது அவ்வளோ ஹைட்டு கிடைக்காது இது ஹாஃப் டபுள் க்ரோஷிட் இது நமக்கு டபுள் க்ரோஷிட் இல்லை ஹைட் வரும் ஹாஃப் டபுள் க்ரோஷிட் வந்து அடர்த்தியாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் திரும்பவும் செய்து காட்டுறேன் ஊசி மேலே நூல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் இந்த டாப் ஹோலில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க எடுத்திங்கன்னா த்ரீ லூப்ஸ் இருக்கும் இந்த த்ரீ லூப்ஸ்குள்ளேயும் கொடுத்து எடுத்துருங்க ரொம்பவே அழகான ஸ்டிச் இது இதை நம்ம போட்டு போட்டு பழகினப்புறம் நமக்கு எல்லா ப்ராஜெக்டும் ஈஸியாக வரும் பாருங்கள் யானோவை இன்செக்டர் ஹூ டாப் நூல்லேருந்து எடுத்துருங்க சென்ட்ரலில் இப்போ இந்த த்ரீ லூப்ஸ்குள்ளேயும் இந்த ஹூக்கு கொடுத்து எடுத்துடணும் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் இது போல் இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன் ோவை த்ரீ லூப்ஸ் தாங்க இதை நான் செய்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இவ்வளோ அழகாக ஹாஃப் டபுள் குரோஷையும் ஈஸியாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த த்ரீ ஹோக்ஸ்லேயும் அப்படியே எடுத்துடலாம் பாருங்க டபுள் க்ரோஷே நல்லா ஹைட்டாக வந்திருக்கு நல்லா அடர்த்தியாக ஹைட்டாக இது போல் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த செயின்லேருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ணிக்கணும் இதே வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேட் வந்து லென்த் கம்மியாக இருக்குது உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஸ்டிச்சு பாருங்கள் இந்த செயின் நமக்கு நல்லா வீவியாக வரணும் ஜட பின்ன மாதிரி இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் ஷேர்ட் செய்து பாருங்க நன்றி வணக்கம்